வணக்கம். இலங்கை செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ராகப்பிரியா சிவனேஸ்வரநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2022 ஆண்டில் மொத்தம் 719,978 சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தகவல். சுற்றுலா விசாவில் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்ல அனைத்து பெண்களையும் கருப்பு பட்டியலில் சேர்க்க தீர்மானம். இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகள் இதுவரையில் மீள கடன் செலுத்தும் கால வரையறைகளை நிர்ணயிக்கவில்லை என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட மின்சார கட்டணத்தை உயர்த்தும் பேரணியை வீசி எறியுமாறு மின்சார சபையின் பொருளியலாளர்கள் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை. சுமந்திரன், சாணக்கியன் போன்றவர்களின் சூழ்ச்சிகளுக்கு அம்பாறை மாவட்ட எல்லை நிர்ணய குழு அதிகாரிகள் சிலர் சோம்பேறியாகியுள்ளனரா என அக்கறை பெற்ற மாநகர சபை உறுப்பினர் எஸ் எம் சபீஸ் கேள்வி. தொடர்ந்து விரிவான செய்திகள். 2022 ஆண்டில் மொத்தம் 719,978 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் 91,961 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர். அதில் ரஷ்யாவில் இருந்து 19,963 சுற்றுலா பயணிகளும் இந்தியாவில் இருந்து 17,380 பேரும் இங்கிலாந்தில் இருந்து 7,879 பேரும் ஆஸ்திரேலியாவில் இருந்து 5,158 பேரும் ஜெர்மனியைச் சேர்ந்த 4,984 பேரும் இவர்களில் உள்ளடங்குகின்றனர். இதேவேளை கடந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து அதிகமாக 123,004 பேர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா விசாவில் சட்டவிரோதமான வெளிநாடுகளுக்கு சென்ற அனைத்து பெண்களையும் கருப்பு பட்டியலில் சேர்க்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக பணியக சட்டத்தின் விடுதிகளின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பணியகம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஓமானில் உள்ள இலங்கை தூதரகத்தின் கீழ் உள்ள சுரசா விடுதியில் தங்கியுள்ள இலங்கை பெண்களை நாடு திரும்பும் நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. தூதரகத்தால் பணியகத்தில் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்படாத சுற்றுலா விசாக்களுடன் ஓமானுக்கு வேலைக்கு சென்ற 18 பேர் சிக்கி தவிப்பதாக அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் பணிபுரிந்த பணியிடத்தில் இருந்து தப்பி சென்றதால் அவர்களது பெயர்களும் தொழிலாளர் அமைச்சகத்தால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. எனவே அவர்களை அந்தந்த முதலாளிகளின் அனுமதியுடன் இலங்கைக்கு அழைத்து வர தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சட்டவிரோதமாக டாகில் தங்கியுள்ளவர்கள் குழுவாக இருப்பதால் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இலங்கை வருவதற்கான விமான டிக்கெட்டுகளை வழங்க வேண்டும் எனவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகள் இதுவரை மீள கடன் செலுத்தும் கால வரையறைகளை நிர்ணயிக்கவில்லை என ஈழ மக்கள் புரட்சிகள விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் வைத்து இந்த விடயத்தினை தெரிவிக்கும் அவர், அரசாங்கம் எதிர்பார்க்கும் கடன்களை இந்த மாதம் அல்லது ஜனவரி மாதத்தில் கிடைக்குமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் மின்சார அமைச்சர் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனால் பாதிப்பது பொதுமக்கள் மட்டுமே. எனவே இத்தகைய செயற்பாடுகளினால் இலங்கையின் பொருளாதாரம் பாரியளவில் வீழ்ச்சியடைந்து பணவீக்கம் அதிகரித்துள்ளது. ஆனால் மக்களின் நாளாந்தம் வாழ்க்கைக்கான வருமானம் அதிகரிக்கப்படவில்லை. எனவே இத்தகைய நிலையில் வருமானங்களை விட செலவினங்களே மக்கள் மத்தியில் திணிக்கப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட மின்சார கட்டணத்தை உயர்த்தும் பிரேரணியை வீசுமாறு மின்சார சபையின் பொருளியலாளர் சங்கம் ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தெரிவித்துள்ள அச்சங்கத்தின் தலைவர் நிகால் வீரரத்ன, தற்போதுள்ள அமைச்சரை நீக்கிவிட்டு அனைவருக்கும் வேலை செய்யக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சரை நியமிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட மின்சார கட்டண உயர்வு யோசனை பலரது ஆட்சேபனை காரணமாக ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை மீண்டும் அமல்படுத்த முயற்சி மேற்கொண்டால் போராட்டங்கள் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளார். இதேவேளை உத்தேச மின் கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக மின் பாவனையாளர்கள் சங்கம் 6.9 மில்லியன் பாவனையாளர்களின் கையெழுத்தினை சேகரிக்கும் போராட்டத்தினை ஆரம்பித்துள்ளது. மாத்தறை மற்றும் காலியில் முதலாம் திகதி ஆரம்பமான இந்த போராட்டம் கொழும்புக்கோட்டை புகையிரத நிலையத்தின் முன்னரும் இடம்பெற்றுள்ளதுடன் எதிர்வரும் 6ஆம் திகதி நாடளாவிய ரீதியில் இந்த போராட்டம் இடம்பெறும். இந்நிலையில் 1ஆம் திகதியில் மாத்திரம் 10,000 கையெழுத்துகள் பெறப்பட்டுள்ளதாக மின்சார நுகர்வோர் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீவதாமிக்க தெரிவித்துள்ளார். அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இந்த விவகாரங்களின் நிபுணத்துவம் மிக்கவர் இல்லை. எனவே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவே வரிகள் குறைத்து சிந்திக்க வேண்டும் எனவும் நாங்கள் அமைச்சருக்கு எதிராக நீதிமன்றம் செல்வதுடன்
இந்த கையெழுத்துக்களை எதற்கு ஆதாரமாக பயன்படுத்துவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்ப்புகளை மீறி மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சர் காஞ்சன விஜயசேகரன் நடவடிக்கை எடுத்தால் கோட்டாபய ராஜபக்சவின் நிலைமையை அவருக்கும் ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்தார். நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெறும் மோசடிகளை முகாமைத்துவம் செய்தால் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவையோ அல்லது மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய தேவையோ ஏற்படாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எது எவ்வாறாயினும் கூறியதை போன்று மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் தொழில்துறைகள் புச்சாக வீழ்ச்சியடையும் என்றும் இது பொருளாதார நெருக்கடியில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் டாலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதேவேளை மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ள அரசாங்கத்தின் ஆட்சி காரணமாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவிகள் தொடர்ந்தும் தாமதமாகி வருவதாகவும் அதனை பெற்றுக்கொள்ள மக்கள் விரும்பும் அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் மாத்திரமின்றி அரசாங்கம் முயற்சித்தால் மாகாண சபை தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்த முடியும் என்றும் தேர்தல் நடத்தப்பட்டால் மாத்திரமே நாட்டில் உள்ள சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்றும் டாலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்வாங்க வேண்டும் என வலியுறுத்தி செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் எழுதிய கடிதம் தமக்கு கிடைத்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். எனினும் கடிதம் கிடைக்கப்பட்டதை உறுதிப்படுத்திய அவர் இது தொடர்பில் அவசரப்பட்டு பதிலளிக்க விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கூட்டமைப்பின் பிரதான பங்காளி கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் எதிர்வரும் 7ஆம் தேதி மட்டக்களப்பில் நடைபெறவுள்ளது. அந்த கூட்டத்தில் இந்த கடிதம் தொடர்பில் ஆராயப்படும் எனவும் அதுவரை பொறுமை காக்கவும் என கூறிய அவர் அவசரப்பட்டு இந்த விடயத்தில் நான் கருத்து கூற நான் விரும்பவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக கட்சி எனவே கூட்டமைப்பின் தலைவர் என்ற ரீதியில் நான் உடனே பதிலளிக்க முடியாது. இது தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் தான் எனது கருத்துக்களை வெளியிடுவேன் என தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதி பதவியை விட்டு விலகியவுடன் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் யாரும் ஜனாதிபதி பதவியையோ அல்லது பிரதமர் பதவியையோ ஏற்றுக்கொள்வதில்லை என தீர்மானித்ததாக அமைச்சர் பிரசன்ன ரஜதுங்க தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் நல்லாட்சி அரசாங்கத்தில் மைத்ரிபால சிறிசேனாவின் ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் இருந்தபோது அந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளையும் அப்போதைய பிரதமரையும் நாம் விமர்சித்தோம். இறுதியாக கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்ததன் பின்னர் நாட்டின் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக ஜனாதிபதி பிரதமர் மற்றும் முழு அமைச்சரவையும் தமது பதவிகளை துறந்ததுடன் பொதுஜன பெரமுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் எவரும் ஜனாதிபதி பதவியையோ அல்லது பிரதமர் பதவியையோ ஏற்றுக்கொள்வதில்லை என தீர்மானித்தோம். இந்நிலையில் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொண்டு நாட்டை தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுக்க கைகோர்க்குமாறு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களிடமும் வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள எதிர்கட்சி சில தயங்கின. எவ்வாறாயினும் முக்கியமான தருணத்தில் சவாலை ஏற்க ரணில் விக்ரமசிங்க ஒப்புக்கொண்டார். அதன்படி சவால்களை எதிர்கொண்டு நாட்டிற்காக செயற்பட முன்வந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவருக்கு எமது முழு ஆதரவையும் வழங்குவதற்கான அரசியல் நிலைப்பாட்டை எட்டினோம். அதனால் தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கு எமது கட்சி முழுமையான ஆதரவை நாடாளுமன்றத்தில் வழங்க முடிவு செய்வது என தெரிவித்துள்ளார். கூட்டமைப்பின் நிகழ்ச்சி நிரலுக்கும் எம் ஏ சுமந்திரன் ரா சாணக்கியன் போன்றவர்களின் சூழ்ச்சிகளுக்கும் அம்பாறை மாவட்ட எல்லை நிர்ணய குழு அதிகாரிகள் சிலர் சோம்பேறியாகி உள்ளனரா என்ற சந்தேகம் உள்ளதாக கிழக்கின் கீழியம் அமைப்பின் பிரதானியும் அக்கரைப்பற்று மாநகர சபை உறுப்பினருமான ஏசிம் சபீஸ் தெரிவித்தார். அக்கரைப்பற்றில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்த அவர் தமிழ் சகோதரர்களும் நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அம்பாறை மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் முஸ்லிம் உறுப்பினர்களை குறைத்து தமிழ் உறுப்பினர்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தலை தூக்கியுள்ள நிர்வாக பயங்கரவாதம் இப்போது அம்பாறை மாவட்டத்திலும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒற்றுமையுடனும் சகவாழ்வுடனும் வாழும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையில் சண்டையை ஊட்டிவிடும் வேலை திட்டங்களை அம்பாறை அரசாங்க அதிபர் காரியாலயத்தில் உள்ள சிலர் உயர் அதிகாரிகள் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களில் இனங்களுக்கிடையில் பிணக்குகளை உருவாக்கும் விதமாக வட்டார பிரிப்புகளுக்கும் எல்லை நிர்ணயங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை அதிக இடங்களில் முஸ்லிம் சமூகம் இழக்கும் அபாயம் தோன்றியுள்ளது. அதே நேரம் தமிழ் உறுப்பினர்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் இந்த விடயத்தில் ஓரிருவர் மட்டும் தலையிடாமல் அம்பாறை மாவட்ட மக்களின் வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்ற சகல முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகளும் தலையிட்டு முஸ்லிம்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.